find the equation of a line which passes through 5,7 and makes intercepts on the axis equal in magnitude but opposite in sign. தமிழில் ஆய அச்சுகளுடன் சமமாகவும் எதிர்க்குறியும் உடைய வெட்டு துண்டுகளை ஏற்படுத்தி 5,7 என்ற புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணணும். என்ன கிவனில் இருக்குது அப்படின்னா, அதாவது 5,7 அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செப்ட் ஆன் த இ ஆக்சஸ், அதாவது எக்ஸ் ஆக்சஸ்லேயும் ஒய் ஆக்சஸ்லேயும் இன்டர்செக்ட் ஆகும். அதனுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் சைன், அதாவது வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. இப்போ எக்ஸ் ஆக்சஸில் இன்டர்செப்ட் எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ அப்படின்னா, எக்ஸஸ் ஒய் இன்டர்செப்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஏவாக இருக்கும். ஒரு எக்ஸ் ஆக்சஸோ ஒய் ஆக்சஸ்லேயோ கட் பண்ணிச்சு அப்படின்னா அது -4 ஒன்று +4 இருக்கும், இல்லை +4 இன்னொன்று -4 இருக்கும். எதில் வேணால் ப்ளஸ் வரலாம், எதில் வேணால் மைனஸ் வரலாம். பட் அதனுடைய சிம்பிள் ஆப்போசிட் சைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே தமிழ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் வேல்யூ அவங்க கொடுக்கல. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எக்ஸ் இன்டர்செப்ட் வேல்யூவை என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் இன்டர்செப்டை நான் இங்கே என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஏன்னு எடுக்கிறேன், ஒய் இன்டர்செப்ட் வந்து -A எடுக்கிறேன். அதாவது எக்ஸ் வெட்டு துண்டு ஏ, ஒய் வெட்டு துண்டு -A. இதில் ஏ தான் எடுக்கணுமானா அவசியம் கிடையாது. இதில் பி எடுத்த அப்படின்னா -B எடுக்கணும். எக்ஸ் இன்டர்செப்ட் என்ன எடுக்கிறோமோ அதனுடைய ஆப்போசிட் சிம்பிளாக இங்கே எடுக்கணும். அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ, ஒய் இன்டர்செப்ட் -A. இப்போ இன்டர்செப்ட் ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வேல்யூவை அப்ளை பண்ணணும். அதாவது எக்ஸ் இன்டர்செப்ட்டுங்கிறது இங்கே இதுதான் ஏ வேல்யூ, இது பி வேல்யூ. அதே மாதிரி இங்கே இது ஏயினுடைய மதிப்பு, இது பியினுடைய மதிப்பு. இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் டிவைடட் பை இந்த ஏயினுடைய மதிப்பு என்ன தான் எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஏ பை தான். அடுத்தது ப்ளஸ் ஒய் பை பியினுடைய வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா -A ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு இதனுடைய டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இல்லை. இது இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்ன மாறும் அப்படின்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் பை ஏ ஈக்குவல் டு 1. இங்கே டினாமினேட்டர் ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக வந்ததுனால நியூமரேட்டர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்ம இது கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு டிவைடில் இருக்கக்கூடிய ஏ இங்கே போனால் என்னவாக மாறும் அப்படின்னா இன்ட்டுவாக மாறும். அப்போ ஏ இன்ட்டு 1 ஏ. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடச்சிருக்குது. இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஏனுடைய வேல்யூ தெரிஞ்சிட்டா எக்ஸு ஒய் இதுதான் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும், நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிடும். பட் அந்த ஏனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. அதை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக அதை ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட் லைன் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் தந்துருக்குறாங்க. இட் இஸ் பாசிங் த்ரூ ஏ பாயிண்ட். த்ரூ ஏ பாயிண்ட் என்ன அப்படின்னா 5,7. இதில் இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. இதை வேல்யூவை ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 5, ஒய்க்கு பதிலாக 7. எக்ஸுக்கு பதிலாக 5 மைனஸ் ஒய் வேல்யூ 7 ஈக்குவல் டு ஏ. அப்போ 5 - 7 ஈக்குவல் டு -2. அதாவது ஸ்மால் நம்பர் 2 லார்ஜ் நம்பர் சப்ட்ராக்ஷன் பண்ணுறப்ப ஆன்சர் நெகட்டிவில் கிடைக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சிருக்குது அப்படின்னா -2. என் ஈக்குவேஷன் 1 ஏ ஈக்குவல் டு -2ங்கிறத ஈக்குவேஷன் இது சமன்பாடு 1. இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2. அப்போ இந்த -2 எங்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா +2 மாறும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் +2 ஈக்குவல் டு 0. இதுதான் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். நமக்கு தேவையான ஈக்குவேஷன் சமன்பாடு என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் +2 ஈக்குவல் டு 0.
நமக்கு தேவையான சமன்பாடு ஆர் ரெக்கார்ட் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. தட்ஸ் ஆல்.